வெல்கம் பேக் டு பிஇ டிட்பிட்ஸ். ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷனை வந்து எப்படி படிக்க போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வழக்கமாக நம்ம போய் யார்ட்டையாச்சும் ஃபிசிக்கல் எஜுகேஷனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் வந்து இட் இஸ் அ ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஃபிசியோலாஜிக்கல், சைக்கோலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு சொன்னால் இல்லை. ஃபிசிக்கல் வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும், ஃபிசிக்கல் அடுத்து ஃபிசியோலாஜிக்கல்னு சொன்னாலே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்து சைக்கோலாஜிக்கல்னு கேட்டால் இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை வச்சு நம்ம பேஸாக வச்சு நம்ம கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால போனா மீ ஃபோர்ஸஸ் அண்ட் மை ஆக்ஷன். மீ அப்படின்னா நமக்குள்ளே இருக்க எல்லா விஷயமும், நம்மளோட ஆர்கன்ஸாக இருக்கட்டும், இல்லை செல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம வந்து மீக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படி இல்லை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், ஏர் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் வருது, அதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸில் பார்க்க போகிறோம். மென்டல் ஃபோர்ஸஸ் தான் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது. தேர்ட் வந்து உங்களோட சோஷியல் ஃபேக்டர்ஸ், அதாவது சோஷியல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரானாலும் இருக்கலாம். ஸோ மை ஆக்ஷன் தான் என்ன, இந்த ஃபோர்ஸஸ் அதாவது இந்த மூணு ஃபோர்ஸஸ் மேஜர்லி இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுது, உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது இல்லை இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது மை ஆக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போதே பேசிக் இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மீயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மீனா என்ன, நம்ம வந்து ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், ஆர்கனல்ஸ், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், சிஸ்டம் அண்ட் மீ, அதாவது நான், நீங்கள் எல்லாரும் வந்து இது எல்லாமே சேர்ந்து தான் உருவாகியிருக்கோம். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இந்த சாண்ட் கேசலில் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்மளால் ஆட்டம்ஸை வந்து விஜுவலைஸ் பண்ணியோ இல்லை இமேஜின் பண்ணியோ பார்க்க முடியாது, ஏன்னா வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்னதான ஒரு பார்ட்டிக்கல் தான் ஆட்டம். ஸோ அதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த கேசலில் பாருங்கள், இதில் வந்து ஒரு ஒரு சாண்ட் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு சாண்டாக வந்து உங்களோட ஆட்டம்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளீட் ஃபிகர், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நீங்கள் இல்லை நான், அந்த ஹியூமன் பாடி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த சாண்ட் கேசல் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தான் கடைசி அந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஹியூமன் பாடியும் வந்து ஹோல் ஸ்ட்ரக்சராக வந்து ஒவ்வொரு ஆட்டம் எல்லாம் உருவாகியிருக்கு. ஓகே, வழக்கமாக செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன், சிஸ்டம், மீ அப்படின்னு மட்டும் படிக்கணும்னா எதுக்கு இந்த மூணையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்போ நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பாடியே வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரோஜனால் உருவாகியிருக்கு. மற்ற 1% வந்து இன்னும் வேறு சில எலிமெண்ட்ஸால் உருவாகியிருக்கு. ஸோ அந்த நம்ம பாடியில் இருக்க ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஆட்டம்ஸ் அண்ட் இந்த மாலிக்யூல்ஸாக தான் உருவாகியிருக்குங்கிறப்போ நம்ம அதை எலிமினேட் பண்ணி படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதையும் சேர்த்து படிக்க போகிறோம். இது செல்லோட ஸ்ட்ரக்சர், அதாவது மசில் செல்லோட ஸ்ட்ரக்சர். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபர்னு இருக்குல்ல, இந்த பார்ட் தான் வந்து மசில் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் படித்த யாராக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்போம் இல்லை இனிமேல் பார்க்க போகிறோம். அதை தாண்டி நம்ம உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நர்வ் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, அண்ட் போன் செல்ஸ் கூட இருக்குது. ஆனால் அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை. நம்ம பாடியில் 37.2 trillion செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ஃபேக்ட்ஸை சொல்கிறாங்க. இல்லை வந்து 200 வித்தியாசமான டைப்ஸில் வந்து செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் 11 to 12 மேஜர் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து சில செல்ஸாக தான் உருவாக்கியிருக்கு. நம்மளால 200 வித்தியாசமான செல்ஸையும் படிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் பாசிபிள் இல்லை, தேவையும் இல்லை, நமக்கு நம்ம ஃபீல்டுக்கு தேவை கிடையாது. ஸோ அதான் நமக்கு தேவையான செல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை பற்றி அந்த சிஸ்டம்ஸை வந்து நம்ம அசோசியேட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து 12 சிஸ்டம் இருக்குது. இதை தாண்டியும் சில சிஸ்டம் இருக்குது, அது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து அப்புறமா ஆட் பண்ணி படிச்சுப்போம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்டிகிமேட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஒவ்வொரு சிஸ்டம்ஸாக பார்க்க போகிறோம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மீயில் படிக்கிறதே வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸாக தான் இருக்கணும். அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதான் படிக்க போகிறோம். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல்